பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். உலகத்துடைய மாபெரும் ஜனநாயக திருவிழாவோட இரண்டாவது கட்ட தேர்தல் நேற்று நடந்தது. கேரளாவில் உள்ள 20 பாராளுமன்ற தொகுதிகள், கர்நாடகாவில் 14 பாராளுமன்ற தொகுதிகள் உட்பட்ட 88 தொகுதிகளுக்கு நேற்று தேர்தல் நடந்ததுங்க. நான் கேரளா போயிருந்தேன், நான் கர்நாடகாவுக்கு போயிருந்தேன். இந்த ஒரு ஷோவில் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்னா, அங்கு சென்று எங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு, மக்கள்கிட்ட பேசியிருப்போம், அங்கே கருத்து கணிப்பு நடத்திருப்போம், மக்கள் என்ன சொல்கிறாங்க, யாருக்கு வாக்களிக்க விரும்புகிறாங்க அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட்டாக எங்களுடைய நிறைய பேர் சொல்றாங்கல்ல கிரவுண்ட் ரிப்போர்ட் கிரவுண்ட் ரிப்போர்ட், உண்மையான கிரவுண்ட் ரிப்போர்ட்டை உங்களுக்கு கொடுக்கவிருக்கோம் இந்த ஷோவில். இல்லை, ஏற்கனவே மக்களுக்கு தெரியலையா, நம்ம ஏற்கனவே தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி உட்பட்ட 40 பாராளுமன்ற தொகுதிகளுக்கும் நேரடியாக போய் கலாய்வு பண்ணி அவங்ககிட்ட வந்து ரிப்போர்ட்டா ஒரு வீடியோ மூலியமா வந்து சமர்ப்பிச்சோம். இப்போ தமிழ்நாடு தாண்டி கேரளா கர்நாடகா அப்படின்னு வெளி ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. பேசு தமிழா பேச வந்து பேன் நேஷனலா மாறிடுச்சு. பேன் நேஷனலா போயிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா சொல்லிடலாமா, பிரேக் பண்ணிடலாமா? அது கடைசியில் ஒரு முக்கியமான சஸ்பென்ஸ் இருக்கு, கடைசியில் பிரேக் பண்ண போறோம், அது கடைசிக்கு மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ என்ன ஆரம்பிக்கிறது, நீ ஆரம்பிக்கிறியா? கர்நாடகாவில் எப்படி இருக்காங்க, ஒரு மாச மோடி வேவ் அப்படிதாங்க சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்க பாத்திருப்பீங்க, பாராளுமன்ற தேர்தல்னாலே பிஜேபி தான் அப்படின்னு அவங்க புரோட்டோகாலா வச்சிருக்காங்க. அதாவது சட்டமன்ற தேர்தல் இப்படி அப்படி ஓட்டு போட்டா கூட பாராளுமன்றம் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு, அண்ணாமலை அவர்கள் கூட ரீசெண்டா ஒரு இது பைட் கொடுத்திருப்பாரு, கண்ணை மூடிக்கொண்டு கர்நாடக மக்கள் மோடி ஓட்டு போடுவாங்க. எப்படி குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் ஓட்டு போற மாதிரி கர்நாடகாவும் அதே மாதிரி ஓட்டு போடுறாங்க. என்ன சொல்றாங்க, நீங்களாம் ஓட்டு கேட்க வரல பிஜேபி காரங்க, இருந்தாலும் நாங்க ஓட்டு போடுவோம், ஏன் ஏன்னா மோடிக்கு ஓட்டு போட வேண்டியது கடமை அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. சோ இப்போ அந்த வீடியோ நாங்க பதிவு பண்ணியிருப்போம், நாங்க எடுத்த எல்லாருமே பிஜேபி தான் சொன்னாங்க. அந்த ஒரு வீடியோனுடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன், கண்டிப்பா நீங்க பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நம்புறோம். ஏன்னா நாங்க சென்றது எங்க தெரியுமா, பெங்களூர் இருக்கக்கூடிய தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியில் எடுத்து போய் ஒரு ஷூட் பண்ணோம் ஃபுல்லா. அதாவது ஒரு தெரு ஃபுல்லா எடுக்கிறோம்னா கேட்க வேணும், மைக் எடுத்துட்டு போகும்போது பிஜேபின்றாங்க, இல்ல நான் கேள்வி கேட்கல பரவாயில்ல பிஜேபி ஓ அப்படின்னு அனுப்பிச்சு விடுறாங்க. இந்த அளவுக்கு அங்க வந்து பாஜகவுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது பெருகி இருக்கு. கேரளாவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 20 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த 20 பாராளுமன்ற தொகுதிகளில் 2019 யூடிஎஃப் 19 தொகுதிகளையும், எல்டிஎஃப் கம்யூனிஸ்ட் வந்து ஒரு தொகுதிகளையும் ஜெயிச்சாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, ராகுல் காந்தி அவருடைய ஃபேக்டர்னாலதான். ராகுல் காந்தி கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் வயநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டுவன்சியில் போட்டியிட்டாரு. போட்டியிட்டது மட்டும் இல்லாமல் 431,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சார். அதனால அந்த ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட்னால போன டைம் காங்கிரஸ் அங்கே 19 தொகுதிகளை ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் களம் இப்போ அப்படி இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அங்கே பார்த்தோம், நானே மக்கள் கிட்ட கேட்க போகிறது என்னன்னா, காங்கிரஸ்ட கேட்டால் என்ன சொல்றாங்க, கம்யூனிஸ்ட் வரக்கூடாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. கம்யூனிஸ்ட கேட்டால் என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் வரவே கூடாதுங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் மக்கள் எப்படி ஓட் போட்டிருந்தாங்கன்னா, ஒரு கிராஸ் ஓட்டிங் நடந்திருக்கும், பிஜேபி ஜெயிக்கிற மாதிரி இருந்தா அங்க யார். இப்ப எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், பாலக்காடுல 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்தியாவுடைய மெட்ரோமேன் என்று அறியப்பட்ட யாரு, ஸ்ரீதரன் அவர்கள் போட்டிட்டார். அங்க அவரை தோக்கடிக்கணுங்கிறதுக்காகவே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் காரங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல கிராஸ் ஓட்டிங் போட்டு ரொம்ப சொற்பமான வாக்கு வித்தியாசத்துல அவரை தோக்கடிச்சாங்க. சோ அங்க ஒரு இயல்பாகவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இடையில. அதாவது நாங்க நம்ம ரெண்டு பேரும், நீ இருக்கணும் நான் இருக்கணும், நான் இருக்கணும் இல்ல நீ இருக்கணும், ஆனா பிஜேபி உள்ள வரக்கூடாது அப்படிங்கறது அவங்க ரொம்ப கிளியரா இருக்காங்க. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் தெளிவா இருக்காங்க, கண்டிப்பா நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு. குறிப்பா திருச்சூர்ல நான் கேட்டப்ப என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் காங்கிரஸ் சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க, கம்யூனிஸ்ட் தாங்க மூணாவது இடம் அப்படிங்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கேட்டவங்க என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் தாங்க மூணாவது இடம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸுக்கு தான் என்ன போது எல்லாருக்குமே கேண்டிடேட் பேர் எல்லாம் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பாஜக விட அவங்களுக்கு
சுரேஷ் கோபி ஒரு நல்ல வேட்பாளர் அப்படிங்கறது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, திருச்சூர் ரொம்ப முக்கியமான தொகுதி பாஜகவுக்கு அப்படிங்கறதுனாலதான் இப்போ வட்டகராவுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு முரளிதரன் அவர்களை காங்கிரஸ் வந்து அந்த இடத்துல நிறுத்தியிருக்காங்க. கம்யூனிஸ்ட பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர், கேரளாவுடைய முன்னாள் அமைச்சரை வந்து அந்த இடத்துல சுனில் குமார் அவர்கள் நிறுத்தியிருக்காங்க. இங்க ஒரு நல்ல ஒரு டஃபான கண்டெஸ்ட் இருக்க போகுதுங்க. ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் டிபி அங்க போயிட்டு வந்து சொன்னது என்னன்னா, கேரளாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு ஸ்டாண்ட் எடுத்துறாங்க. நான் கம்யூனிஸ்ட் தான், நான் பிஜேபி தான், நான் காங்கிரஸ் தான். இங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன, எனக்கு எதுவுமே தெரியாது ப்ரோ, நான் வந்து இல்ல. அது குறிப்பா யங்ஸ்டர்ஸ், முக்கியமா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போடுற கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா, இங்கெல்லாம் தமிழ்நாட்டிலாம் போய் கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு பெருசா தெரியாது. அப்பா யாரும் சொல்றாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவேன், ஃபேமிலியில என்ன சொல்றாங்களோ அதுபடி ஓட்டு போடுவேன் அப்படின்னு என்ன நோட்டா அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் கேரளாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே, ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் எல்லாருமே வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அதான் சொல்லுவாங்க இல்லையா, இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களோ கெட்ட ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களோ அது விஷயம் இல்ல, ஆனா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லையா, அதனால கேரளா தான் அங்க பார்த்தேன். பட் ஓபன் சஜஷன்ஸா இருக்கணும், அதாவது நீங்க ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க ஆனா ஒரு ஆரோக்கியமான விமர்சனம் வருது, எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு நல்ல விமர்சனம் வைக்கிறாங்க, இல்லை அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை அப்படிங்கிறது இளைஞர்கள்ட்ட இருந்தால் மட்டும் தான் அவர்களுக்கு க்ரோத்துக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் டிபியோட கருத்தாக இருக்குது. ஓகே, இன்னொரு விஷயம் நான் கேரளாவில் பார்த்தது என்னென்னா, நான் 4-5 மாதமாக நாங்கள் இந்திய அலையன்ஸ் குறித்து தொடர்ந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், யாருமே இந்திய அலையன்ஸை கண்டுக்காதப்போ கூட நாங்கள் ரெண்டு பேரும் வந்து தொடர்ச்சியாக வீடியோவை போட்டுட்டு இருந்தோம். இப்போ அந்த கிரவுண்ட் லெவலில் தான் தெரியுது எவ்வளோ தூரம் கம்யூனிஸ்ட் வர்சஸ் காங்கிரஸ் அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது, கிரவுண்டுக்கு போனால் தான் தெரியுது. இவர் வந்து நாங்கள் போய் உசு பேத்தி விடுறாரு, அதாவது கம்யூனிஸ்ட்காரர்கிட்ட போய் ராகுல் காந்தி வந்து பினராயி விஜயன் வந்து வேட்டி கட்ட மோடிங்கிறாரு. இல்ல நம்ம இல்ல இல்ல அவர் வந்து பப்பு அப்படின்னு உடனே இல்ல, அங்க நம்ம வந்து உசு பேத்தணும்னு அவசியமே இல்ல, மக்களே அங்க அப்படிதான் இருக்காங்க, காங்கிரஸ் மட்டும் வரக்கூடாதுங்க அப்படின்னு கம்யூனிஸ்ட் சொல்றாங்க. ஏன்னா கம்யூனிஸ்ட பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ராகுல் காந்தி என்ன சொல்றாங்கன்னா பாஜக உடைய பி டீம்ங்கிறாங்க, இங்க காங்கிரஸ் காரங்க என்ன சொல்றாங்கன்னா கம்யூனிஸ்ட் வேட்டி கட்டின மோடி தான் பினராயி விஜயன். ராகுல் காந்தி அவர்களே கேரளா போய் சொன்னார் இல்லையா, ரெண்டு சிஎம் ஹேமந்த் சோரன் அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இடி, ஆனா வந்து பினராயி விஜயனை மட்டும் ஏன் அரெஸ்ட் பண்ணல, அப்போ மறைமுகமா ஏதோ ஒரு டீலிங் இருக்கா அப்படின்னு முதற்கொண்டு அவர் சொன்னாரு. காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய பி டீம் தான் அங்க கம்யூனிஸ்டா இருக்குன்னு கேரளால ஒரு மீட்டிங்ல பேசும்போது சொல்லியிருப்பாரு. பாலக்காடு கோயம்புத்தூர் கொஞ்சம் தாங்க டிஃபரன்ஸ், பாலக்காடுக்கு வந்தீங்கன்னா அதாவது அந்த ஸ்டேஜ்ல ஃபுல்லா கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் வந்து காங்கிரஸ் கழுவி ஊத்துவாங்க, காங்கிரஸ் லீடர்ஸ் கம்யூனிஸ்ட் கழுவி ஊத்துவாங்க. அதே ராகுல் காந்தி அவர்கள் இந்த மேடையிலேருந்து கொஞ்சம் தள்ளி கோயம்புத்தூர் வந்தாருன்னா ஒரு மாபெரும் ரேலி, அங்கே காங்கிரஸ் தலைவர் உட்காந்துருப்பாரு, பக்கத்துல கம்யூனிஸ்ட் தலைவர் உட்காந்துருப்பாரு. இந்த ஹிப்போக்ரசி தான் அவங்க அவங்களுடைய இந்த பலவீனத்தை காரணம் அப்படின்னு சொல்லி இல்லை. கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் அங்கே தக்க வச்சுக்கிட்டு தானே பார்ப்பாங்க. கம்யூனிஸ்ட் அங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் இங்க வந்துட்டாங்க அப்படின்னா பாஜகவுடைய க்ரோத் அதிகமாயிரும், காங்கிரஸ் அசஸ் பிஜேபி ஆயிடும், அது வந்து பிஜேபிக்கு ஒரு க்ரோத் கொடுத்துரும், அப்போ நம்ம ஒரு 3வது பிளேஸ்க்கு வந்து போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் பயப்படுறாங்க. காங்கிரஸ்க்கு வந்து அவங்களும் ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட்ல இருக்க மாதிரி தான் தெரியுது, அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு. இந்த முறை எப்படியாவது சவுத்துல சவுத் இந்தியால வந்து நிறைய ஓட்ஸ் வாங்கி நிறைய சீட்ஸ் ஜெயிச்சாதான் நார்த்துக்கெல்லாம் போகும்போது அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கேரளா இருக்கக்கூடிய பிஜேபி ஆதரவாளர்கள் கொஞ்சம் சைலண்டா இருப்பாங்க, வெளில சொல்லிக்க வைப்பாங்க, ஆனா இப்படி எப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ பொறுத்த வரைக்கும் நான் பிஜேபி தான், ஆமா நான் இவருக்கு தான் ஓட்டு போட போறேன் அப்படிங்க சொல்றாங்களா? கண்டிப்பா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 2014-2019 இப்ப 2024 பாராளுமன்ற தேர்தலில் பார்க்கும்போது ஒரு ஸ்டெடி க்ரோத் வந்து பிஜேபிக்கு அங்க உருவாயிருக்கு அப்படிங்கறதான் தெரியுது. அது மட்டும் இல்லாம மக்களே வந்து அங்க எல்லாருமே சொல்றாங்க கேண்டிடேட்காக பார்த்து ஓட்டு போடுறோம் அப்படின்னு. இதை மனசுல கொண்டுதான் பாஜக என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு நல்ல கேண்டிடேட்ஸ் ஒவ்வொரு தொகுதிகளுக்கு நிறுத்திருக்காங்க. எல்லாத்த நல்ல கேண்டிடேட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா வயநாட்டுல ராகுல் காந்தி எதிர்த்து அந்த ஸ்டேட் பிஜேபி பிரசிடன்ட் சுரேந்தர் இருக்கார் இல்லையா, அவர் நிக்க வச்சிருக்காங்க. இப்போ திருவனந்தபுரத்துல சசி தரூருக்கு அகேன்ஸ்டா மத்திய இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் நிறுத்தி வச்சிருக்காங்க. இல்ல அதுதான் அங்கதான் திருவனந்தபுரத்தை பத்தி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். திருவனந்தபுரத்திலயும் மக்கள் எந்த மாதிரி மனநிலையில் இருக்காங்கன்னா, இந்த முறை வந்து ஏற்கனவே 2014 சசி தரூருக்கு எதிர்ப்பு நின்ற பாஜக வேட்பாளர் வெறும் 15,000 வாக்குகள் வித்தியாசத்துல தான் தோத்து போனாரு 2014. 2019 இந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா குமணம் ராஜசேகரன் அவர்கள் என்னாரு, 100,000 வாக்குகள் வித்தியாசத்துக்கு உள்ளதான் சசி தரூர் அவர்கள் ஜெயிச்சாரு. இப்ப 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு ராஜீவ் சந்திரசேகர் அவரு அங்க நிக்கிறதுனால ஒரு நல்ல ஃபைட் இருக்கும். ஏனா திருவனந்தபுரத்துல மெஜாரிட்டி கம்யூனிட்டியை சேர்ந்த ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள் அங்க நிக்கிறதுனால ஒரு நல்ல ஃபைட் கொடுப்பாங்க அப்படினு எதிர்பார்க்கப்படுதுங்க. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா கேரளால பிஜேபி பிக்சர்லயே கிடையாதுங்கிற நிலை மாறி நிறைய இடத்துல டஃப் ஃபைட் இருக்கு, ரிமோட்டா ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்கு, இந்த இடத்துல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. நேத்துக்கு நிறைய ட்வீட்ஸ்ல பாத்தீங்க, ஏன் பிஜேபி இந்த இடத்துல திருச்சூர் ஜெயிக்க போறாங்க, திருவனந்தபுரத்துல ஜெயிக்க போறாங்க, நிறைய சயின்டிபிக் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிருந்தாங்க. சோ அவுட் ஆஃப் நோவேர் இப்போ எவ்ரிவேர் இருக்காங்க இல்லையா, இது பிஜேபியோட சிக்னிஃபிகன்ட் க்ரோத். அதாவது 2014 பாத்தீங்கன்னா 10% வாக்கு நினைக்கிறேன், 2019 15% வாக்கு,
பாஜக மட்டும் தனித்த 13% வாக்குகள் எடுத்தாங்க. நிச்சயமா அங்க நான் போய் கிரவுண்ட் ரிப்போர்ட் எடுத்ததுனால சொல்றேன், இந்த முறை அதற்கு தாண்டி பாஜக அங்க 1% வர வாய்ப்பு இருக்கு. ஒரு கடுமையான ஒரு உழைப்பை போட்டிருக்காங்க. ஓகே, ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, கேரளால லாஸ்ட் டைம் 19 தொகுதிகள் எடுத்தாங்க இல்லையா காங்கிரஸ், இந்த முறை அந்த 19 தொகுதிகளை எடுக்க முடியாது அப்படிங்கறதான் என்னுடைய ஒரு கணிப்பா இருக்கு. அதிருப்தி இருக்கா? ஸ்டேட் கவர்மெண்ட் மேல அவ்வளவா அதிருப்தி இல்ல, அதனாலதான் 2016 ஜெயிச்ச பினராயி விஜயன் ரிவால்விங் டோர் பாலிட்டிக்ஸ் சொல்லுவாங்க. காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் வந்து ஒரு தேர்தல் ஜெயிச்சு அடுத்த தேர்தல மாறி ஜெயிச்சிருவாங்க. எப்பவுமே கேரளா அப்படிதான் இருந்தது. ஆனா இந்த தடவை 2016 கம்யூனிஸ்ட், 2021 கம்யூனிஸ்ட், ராகுல் காந்தி அங்க போய் நின்னு வயநாட்டுல சிட்டிங் எம்பியா இருக்கும் போதே கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு கிடைச்சது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் அந்த மாதிரி ஒரு நெக் டு நெக் ஃபைட்டா தாங்க இருக்க போகுது கம்யூனிஸ்ட் வர்சஸ் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும். என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபிக்கு அங்க திருச்சூர், திருவனந்தபுரம், பாலக்காடு, பத்தனம்திட்டா போன்ற தொகுதிகள் எல்லாமே வின்னபிள் சீட்ஸ். அதாவது பிஜேபி ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டா போறும், ஒரு மெசேஜ் கன்வே பண்ணிடலாம். சவுத்ல இன்னும் கேரளாவில பிஜேபி நுழையவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, நுழைய முடியும் அப்படின்னு காட்டிடலாம். ஏற்கனவே 2016 ஏற்கனவே ஒரு பிஜேபி ஒரு சீட் ஜெயிச்சாங்க நேமாம் தொகுதியில. அது 2019 பாராளுமன்ற தேர்தலையும் அது திருவனந்தபுரம் பாராளுமெண்ட் கான்ஸ்டுவன்சிக்குள்ள ஒரு அசம்பிளி செக்மெண்ட் தான் இந்த நேமாம் தொகுதி. அந்த இடத்துல மட்டும் குமணம் ராஜசேகரன் 2019 அதிகமான வாக்குகள் எடுத்திருந்தாரு. ஸோ அப்படியே நம்ம கர்நாடகா கர்வமா டிபி ரொம்ப நேரம் பேசுகிறாரு. இப்போ நான் வந்து கர்நாடகாவில் என்னுடைய அனுபவம் இன்னும் நிறையா அனுபவம் இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு கூட சீக்கிரம் சொல்கிறேன், யாரும் தயவு செஞ்சு ராஜவே சட்டை போய் போட்டு கொடுத்துறாதீங்க. அதாவது ஒரு தெரு ஃபுல்லாக ஒரு மார்க்கெட் ஏரியா ஃபுல்லாக எடுத்தோங்க. ஆனால் என்ன, மைக் ஆன் பண்ணாமல் விட்டுட்டோம். ஏய், இப்போ ஆன் பண்ணிருக்கியா? இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து மைக் ஆஃப்லேயே இருந்திருக்கேன். ஆ சொல்லுங்க, பிஜேபி ஓகே, ஆ பிஜேபி பிஜேபி என்ன சொல்றேன், நாங்க கருத்து கிளம்பி எடுக்க போறோம், ரெண்டாவது மலையை கூப்பிடுறாங்க, மேல வாங்க மேல வாங்க. என்ன எதுக்குன்னா, மேல போனா நான் பிஜேபி பத்தி பேசுறேன், மைக் ஆன் பண்ணு அப்படிங்கிறாங்க. சாரி, ஆன் பண்ணி சொன்னாங்க, ஆன் பண்ணல, கேமரா மட்டும் ஆன்ல இருந்திருக்கு. ஸோ இப்படிதாங்க அங்க ஒரு மார்க்கெட் ஃபுல்லாவே, அதாவது அங்க மொழி வேறுபாடு தாண்டி மார்வாடிஸா இருக்கட்டும், தமிழர்களாக இருக்கட்டும், கன்னடிகாசா இருக்கட்டும், பீகார்ல இருந்து குடிபெயர்ந்து வந்த தொழிலாளர்களாக இருக்கட்டும், அனைவருமே பாரபட்சம் இல்லாம சென்டர்னா மோடி தான் அப்படிங்கிறது ரொம்பவே கிளியரா இருக்காங்க. ஏன்னா இதே மக்கள் தான் கடந்த முறை காங்கிரஸ் அங்க தேர்வு செஞ்சதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. என்னோட வீடியோல பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, 2000 இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலில் நான் காங்கிரஸ் ஓட்டு போட்டேன், தெரியாமல் ஓட்டு போட்டேன், இந்த தடவை மோடி தான் வரப்போறாரு, அவர் தான் ஓட்டு போட போறேன், தேஜஸ்வி சூர்யா தான் ஓட்டு போட போறேன், இங்கே பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தான் நிற்கிறாரு அப்படிங்கிறதுல என்னோட வீடியோவில் சொல்லியிருப்பார். இன்னும் பல பேர் வீடியோவில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க, நான் போன தடவை தெரியாமல் காங்கிரஸ் போட்டேன், இந்த தடவை கண்டிப்பாக காங்கிரஸுக்கு போட மாட்டேன். எந்த அளவுக்கு அங்கே அதிருப்தி இருக்குன்னாங்க, இப்போ ரீசெண்டாக தெலங்கானா எலெக்ஷன் நடந்துச்சு இல்லையா, அப்போது தெலங்கானா கர்நாடகா பார்டரில் இருக்கக்கூடிய, அதாவது கர்நாடகா பகுதிகளில் தெலங்கானா பார்டரில் இருப்பாங்க அந்த விவசாயிகள்லாம் பெரிய கேங்காக கூட்டிகிட்டு போய் தெலங்கானா பிரச்சாரம் பண்ணுறாங்க. என்னென்ன பிரச்சாரம் பண்ணுறாங்க, காங்கிரஸ் கோட்டு போடாதீங்க அப்படின்னு போய் பிரச்சாரம் பண்ணாங்க. ஏன்னா இங்க எங்க கேரண்டி கொடுத்தாங்க, இந்த கேரண்டிலாம் கொடுத்து ஏமாத்தி போட்டாங்க, அதே மாதிரி கேரண்டி தெலுங்கானா காங்கிரஸ் உங்களுக்கு கொடுக்குது, அங்கே போய் ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ. ஏமாந்ததுக்கு அப்புறமா இந்த விவசாயிகள் போய் ஒரு வழியை கடத்துனாங்க, அப்படியே அந்த தெலுங்கானா மக்கள். ஆனால் பரவாயில்ல, தெலுங்கானா சிஎம் ரேவந்த் ரெட்டி கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, நிறைய ப்ராமிசஸ் எல்லாம் வந்து அவர் கீப் பண்ணிருக்காரு. காங்கிரஸ் சிஎம் மாதிரி இவர் இல்லைங்க, திடீர்னு மோடி தான் மோட்டா பாய் படா பாய் அப்படிங்கிறாரு. குஜராத் மாடல் காங்கிரஸ் தான். இப்போ காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்க, மற்றவங்க எல்லாம் பிஜேபியோட பி டீம்ங்கிறாங்க. இப்போ என்னன்னா காங்கிரஸை சேர்ந்த சிலரை இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க, ரேவந்த் ரெட்டி தாங்க உண்மையான பிஜேபியோட பி டீம், ஆர்எஸ்எஸ் காரர் அவரு, குஜராத் மாடல் தான் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு வந்து பிஜேபிங்கிறது பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து எங்களுக்கு படா பாய். அவர் இன்டர்வியூ பார்த்து அவரோட மத்திய அரசு உங்களை வஞ்சிக்குதா அப்படின்னு கேட்கறது, அதாவது தென் மாநிலங்களை வஞ்சிக்குதுன்னு சில பேர் சொல்றாங்க. வஞ்சிக்குதா, என்ன வஞ்சிக்கு, என்ன பேசிட்டு இருக்கீங்க, எதுக்கு வஞ்சிக்கணும், அவங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி எல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இல்ல, எல்லாமே இந்திய அலையன்ஸ்ல என்ன சொன்னாங்க, காங்கிரஸ் வந்து பிக் பிரதர் ஆட்டிடியூடா நீங்க காமிக்காதீங்க அப்படின்னு தான் சின்ன சின்ன கட்சிகள்லாம் சொன்னாங்க. ரேவந்த் ரெட்டி சொல்றாரு, பிரைம் மினிஸ்டர் மோடி எங்களுக்கு ஒரு பிக் பிரதர் மாதிரி தான் இருந்த தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இது என்ன மாதிரி எடுத்துட்டு போவாங்கன்னு தெரியல. சோ இந்த கிரவுண்ட் லெவல்ல நாங்க போய் பார்க்கும்போது, இந்த ராமஜென்ம பூமி பிராண பிரதிஷ்டா நிகழ்ச்சி இருக்கு இல்லையாங்க, கர்நாடகாவில ரொம்ப மூலமுடக்கெல்லாம் போய் சேர்ந்திருக்கு. ஒவ்வொரு வீட்லயுமே இந்த ஜெய் ஸ்ரீராம் காவி கொடி இருக்கு இல்லையா, எவ்ரி ஈச் அண்ட் எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதுவும் எப்போ, January 22, 2024 அப்பவே முடிஞ்சது, இன்னும் வரைக்கும் அந்த வைப் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஸோ ஒவ்வொரு வீடுதோறும் இந்த ஜெய் ஸ்ரீராம் கொடி பறக்கிறதாக இருக்கட்டும், மோடிக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்றதாக இருக்கட்டும், இனிமேல் நிறைய அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் அங்கே ஒர்க்கே இருக்கு. தேஜஸ்வி சூர்யா குறிப்பாக பெங்களூர் சவுத்தில் நாங்கள் அவரை பைட் எடுக்கும்போது ஹி வாஸ் சோ ஷியோர், கடந்த முறை பார்த்தீங்கன்னா ஒரு 3,25,000 வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருந்தாரு, இந்த முறை அதற்கும் மேலாக கண்டிப்பாக ஒரு 400,000 வாக்கு வித்தியாசம் ஜெயிப்பார் அப்படின்னு. ஏன்னா தொடர்ச்சியாக அந்த கான்ஸ்டுவன்சி உருவானதுக்கு பிறகு தொடர்ச்சியாக பிஜேபி தான் அங்கே, இதுக்கு முன்னாடி அனந்த்குமார் சொல்லிட்டு ஒரு எம்பி இருந்தார், 18 வரைக்கும் அவர் இருந்தார், அப்புறம் அவர் இறந்து இறந்து போயிட்டாரு. இப்போ வந்து 2019 தேஜஸ்வி சூர்யா ஜெயிச்சாரு, 2024 பாராளுமன்ற தேர்தலையும் இதுதான் ரிப்பீட் ஆகும். எங்களுக்கு ஆட்டோவில் ஏறி உட்காந்து பெங்களூர் சவுத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு இடத்தோட பேர் சொன்னோம், அந்த இடத்துல போய் இறங்கணும்னு தெரியுது, அது பெங்களூர் சென்ட்ரல். ஏற்ற மாதிரி பிசி மோகன் வந்துகிட்டு இருக்காரு பிரச்சாரம் பண்ணிட்டு
கேண்டிடேட். பிசி மோகன் யாருன்னு பார்த்தா பெங்களூர் சென்ட்ரலோட எம்பி கேண்டிடேட். அவருக்கு ஒரு ஹாய் காட்டிட்டு ஓகே சார் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவர்கிட்ட பைட்டு கேட்டோம், அப்புறமா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு நம்ம பெங்களூர் சவுத்துக்கு போக வேண்டிய கடமை இருந்தனால அங்கேருந்து நடந்து போயிட்டோம். அங்கே இருக்கக்கூடிய இந்த ஆட்டோக்காரங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த டிஸ்டிங்ஷன் தெரியலன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நாங்கள் கேட்டோம் பெங்களூர் சவுத் எது பெங்களூர் நார்த் எது. நாங்கள் மேப் என்ன தான் பார்த்தாலுமே நேரடியாக மக்கள் இந்த ஆட்டோக்கார்ட் கேட்டால் நல்லாயிருக்குங்கிறதுக்காக கேட்டோம். அவங்களுக்கு அந்தளவுக்கு டிஸ்டிங்ஷன் தெரியல, ஆனால் அவங்களுக்கு ஒன்றே ஒன்றா தெரியுது அங்கே போனால் தாமிரச்சனத்தில் அழுத்தணும் அப்படிங்கிற மட்டும் அவங்க கொஞ்சம் கிளியராக இருக்காங்க. ஓகே, கேரளாவில் பொறுத்த வரைக்கும் இன்னொரு கொஸ்டின் மக்கள் கேட்டா வச்சேன். பாஜக மாநில தலைவர் தமிழ்நாட்டுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை தெரியுமா அப்படின்னு? தெரியுமே, எல்லாமே தெரியும் தான் சொன்னாங்க. அதுவும் பாஜக மன்னர்லாம் என்ன சொன்னாங்கன்னாங்க, வருங்கால முதல்வர் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல வந்து போடுறேன், மறக்காம நீங்க பாருங்க. பாருங்க, ஸோ அண்ணாமலை ஒரு பேன் இந்தியா லீடரா குரோ ஆயிட்டு இருக்காரு அப்படிங்கிறது கேரள மக்கள் மட்டும் இல்ல, தேஜஸ்வி சூர்யா நாங்கள் கேட்கும்போது ஆப்வியஸ்லி ஹீஸ் பிகமிங் அ பேன் இந்தியா லீடர். நீங்க பாத்தீங்கன்னா கூப்பிட்றாங்க, அதாவது இப்போ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, சவுத் கர்நாடகாவில் முடிஞ்சிருச்சு, இவன் நார்தன் கர்நாடகாவில் இருக்கு. அவர் வேலை பார்த்தது முதல்ல பெங்களூர் லேட்டராக ஒர்க் பண்ணார், ஆரம்பத்து சிக்மங்களூர் அந்த தக்ஷின் கன்னடா அந்த ரீஜனில் உடுப்பி ரீஜனில் ஒர்க் பண்ணார், இந்த ரீஜனில் சவுத் கர்நாடகா வந்துடும். அதை தாண்டி நார்தன் கர்நாடகாலேயே அவர் நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்கிறதுக்காக அங்கேயும் கூப்பிட்டுருக்காங்க. ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, கூடிய சீக்கிரம் மோடி கூட குஜராத்துக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுத்துக்கு இல்லை. அந்த கமெண்ட்டை போட்டதை வந்தான் உண்மையிலே போட்டதாங்க, போன வீடியோ இருக்கு நீங்க எடுத்து பாருங்க. சரி ஓகே, இப்ப கேரளாவில் பாஜக எங்கெங்கெல்லாம் அதிகமா போக்கஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றேன். அது வந்து திருச்சூர், திருவனந்தபுரம், பாலக்காடு, இந்த மூன்று தொகுதிகளையும் நல்லா ஒரு போக்கஸ் பண்ணிருக்காங்க. தொடர்ச்சியா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அங்கே ரோட் ஷோலாம் பண்ணாரு திருச்சூர்ல, அதனால நம்பர் ஒன் தொகுதியா திருச்சூர் இருக்கு, மிக முக்கியமான தொகுதியா பாஜகக்கு. இந்த முறை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பாக்கலாம். கர்நாடகா வந்துடுறேன். கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா போன முறை ஜேடிஎஸ் காங்கிரஸ் அலையன்ஸ் அப்படி இருந்துமே, காங்கிரஸ் ஜேடிஎஸ் என்ற இருபெரும் கட்சிகள் கர்நாடகத்துக்கு இருபெரும் கட்சிகள் ஒன்றாக இருந்து ஒரே ஒரு சீட்டில் மட்டும்தான் காங்கிரஸால் ஜெயிக்க முடிஞ்சது. பெங்களூர் ரூரலில் மட்டும்தான் டி கே சிவகுமாரோடைய தம்பி டி கே சுரேஷ் ஜெயிச்சார். இந்த ரீசன்லாம் கூட செப்பரேட்டிஸ்லாம் பேசி காண்ட்ரவர்சி ஆச்சு இல்லையா, அவர் ஜெயிச்சார். ஜேடிஎஸ் ஒரே ஒரு இடத்துல ஜெயிச்சது. இப்படி ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் சுமலா தான் நினைக்கிறவங்க பேர், அவங்க பிஜேபி ஆதரவு பெற்ற இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டு, அவங்களும் பிஜேபியில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி ஒரு ஒரு வேவாக இருந்துச்சு போன எலெக்ஷன். இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் காங்கிரஸ், இந்த பக்கம் பிஜேபி பிளஸ் ஜேடிஎஸ், ரெண்டு இருபெரும் கட்சிகள் இந்த பக்கம் வந்துட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது 28 தொகுதிகளில் மினிமம் 26 தொகுதிகள் கேரண்டீட் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இன்னுமே பெங்களூர் ரூரல் தொகுதியில் கொஞ்சம் பாஜக தே ஆர் லாகிங் பிஹைண்ட் அப்படிங்கிறது தான் கிரவுண்ட் லெவல் ரிப்போர்ட். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஓப்பன் பண்ணாமல் இருந்தல, இப்போ நம்ம சொல்லிடுவோம். கேரளா சொல்கிறேன். ஓகே சொல்லிட்டு, இப்போ எப்படி நாங்கள் கேரளா மற்றும் கர்நாடகாவுக்கு போய் நேரடியாக மக்களிடையே கருத்து கேட்டு உங்களுக்கு அந்த கிரவுண்ட் லெவல் ரிப்போர்ட் ப்ளஸ் மக்களுடைய கருத்து லைவாக படம் பிடிச்சி காட்டியிருந்தோமோ அதே மாதிரி மற்ற ஸ்டேட்ஸுக்கும் போய், இந்தியாவில் இன்னும் 7 கட்டமாக தேர்தல் நடந்துட்டுருக்கு, 2 கட்டம் தான் முடிஞ்சிருக்கு, மிச்சம் இருக்கக்கூடிய 5 கட்ட தேர்தலையுமே ரொம்பவே விரிவாக கவர் பண்ண போகிறோம், எக்ஸ்டென்சிவ் கவரேஜ் பண்ண போகிறோம். எந்தெந்த தொகுதிகளுக்கு போகலாம், ஏன்னா நமக்கு அதிகமாக டைம் இல்லை, கம்மியான டைம் கம்மியான ரிசோர்ஸஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால எந்தெந்த தொகுதிகளுக்கு போகலாம், எங்கே படம் நல்லாயிருக்கும், உதாரணத்துக்கு மோடி போட்டிடக்கூடிய வாரணாசி தொகுதி இது மாதிரி ஒரு ஸ்டார் அங்கே போகலாமா, அமித்ஷா போட்டிடுற காந்தி நகர் தொகுதிக்கு போகலாமா, இல்லை இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ் நடக்கக்கூடிய ஆந்திர பிரதேசுக்கு போகலாமா, இல்லை தெலுங்கானாவில் போகலாமா, இல்லை எங்கே போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை சொன்னோட நீங்கள் போயிருவியா அப்படின்னு கிடையாது, பெரும்பாலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத, ஏன்னா மக்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றாமல் அங்கே இருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் பரிசீலிப்போம். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மற்ற ஸ்டேட்ஸ்க்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்து கேட்பு ப்ளஸ் எங்களுடைய அனுபவம் எல்லாத்துமே வீடியோவாக பதிவிடாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பேசலாம், பேசு அண்ட் ஸ்டேட் யூன். வணக்கம் உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு, வணக்கம். நான் ராஜவேன் நாகராஜன். பேச தமிழாக பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.